இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இப்போ வந்து அதிரடி திருப்பங்கள்லாம் வந்து இப்போ இருக்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டே விஷயம், ஒன்று சின்ன கடை, பெரிய கடையை மூடியாச்சு, வீடு போயாச்சு, சின்ன கடையும் ஹோட்டலும் மட்டும்தான். ஹோட்டலில் ஓரளவுக்கு நல்ல லாபம் வருது, நல்ல லாபம் வருதுன்னு சொன்னாங்களே தவிர நம்பரே சொல்லலை. ஏன்னா நம்பர்னு சொன்னால் நம்ம கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடறோம்ல. இப்போலாம் அது எப்படி இவ்வளோ பேருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம கால்குலேட்டர்லாம் தூக்கிடுறோம் அப்படிங்கிறனால நம்பர் சொல்லாமல் நல்ல லாபம் அப்படின்னு முடித்தாங்க. ஆனால் அந்த நல்ல லாபம் தர ஹோட்டலையுமே வந்து இழுத்து முடி சீல் வைக்கிற மாதிரி ஒரு நிலைமையை அந்த சுந்தரா இல்லை வந்து அதுவாகவே இயல்பாக ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். நான் மோஸ்ட்லி வந்து அந்த புதுசாக வேலைக்கு சேர்ந்தால் தான் அது காரணமாக இருக்கணும். ஸோ இந்த விஷயம் நடந்து அதில் வேற நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த சமயத்தில் முல்லை திருப்பி திருப்பி தலை சுற்றல் வாந்தி மயக்கம் அப்படின்னு சொல்கிறதும் டல்லாகவே இருக்கேன்னு சொல்கிறது காரணம் கர்ப்பமாக இருக்கலாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இல்லைங்க, அது எப்படிங்க கர்ப்பமாக இருக்க முடியும், சயின்டிஃபிக்கலாக முடியவே முடியாது, மெடிக்கலி பாசிபிளே இல்லை அப்படின்னு சொன்ன விஷயம் தான் அது. திடீர்னு அப்படிலாம் காமிக்க மாட்டாங்க, நம்ம தேவையில்லாமல் நம்பிக்கையெல்லாம் வளர்த்துக்க வேணாம். முல்லையோட பிரெக்னன்சிக்காக வந்து முதல் முல்லையிலேருந்து ரெண்டாவது முல்லையிலேருந்து மூணாவது முல்லை வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து எங்களுக்கு நடக்காதுதான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த சீரியலுடைய ஹிஸ்டரியை வச்சு பார்க்கும் பொழுது இது பிரெக்னண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். திடீர்னு அதிசய குழந்தை மிராக்கிளாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிற அதே சமயத்தில் குடும்பமே இடிஞ்சு போய் உட்காந்துருக்க. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வந்து எதுவுமே இல்லை, ஒரு கடையும் இல்லை, ஒரே ஒரு சின்ன கடையை வச்சு தான் வந்து காசு அப்படின்னு இருக்கிற நிலைமையில் எப்படி வந்து கதிர் முல்லையை பார்த்துக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி காட்சிகள்லாம் வந்து ஒரு பக்கம் கதிர் இப்போ முல்லை கதிர் ரொமான்ஸ்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு, இப்போ அதை காணவே காணும். அதெல்லாம் திருப்பி கொண்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த காட்சிகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து மீனாவுடைய சண்டை வந்து சில பேருக்கு ஒத்து வருது, சில பேருக்கு சுத்தமாக ஒத்து வரல அந்த பிளே ஸ்கூல் சேர்க்குற விஷயத்தில். அதை பற்றி உங்கள் கருத்து, முல்லையுடைய ப்ரெக்னன்சி பற்றி கருத்து, இந்த ஹோட்டல் ஆரம்பித்த விஷயத்தில் மூர்த்தி இப்போ சந்தோஷப்படுவாரா, இல்லை வந்து மூர்த்தியும் சேர்ந்து போராடி அந்த தன்னுடைய மனைவிகளுக்கு மனைவி தன்னுடைய தங்கை தம்பி மனைவிகளுக்குலாம் சேர்த்து அந்த ஒரு ஹோட்டலை திருப்பி வந்து வாங்கி தருவாங்களா எல்லாரும் சண்டை போட்டு அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. கூடவே அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் கைஸ். தேங்க்யூ. இடம் பொருள் நேர்